ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே, ஸோ அதனால் காலையில் எழுந்துருச்சு இன்றைக்கி ஃபுல் டே ப்ரொடக்டிவாக இருக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், யூபிஎஸ்சிக்கு படிக்கணும், எஸ்எஸ்சிக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு சேனல் கண்டுபிடிச்சேன், தமிழ் சாரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலில் நல்ல இங்கிலீஷ் கிராமர் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, 149 வீடியோஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட் பார்த்து இங்கிலீஷ் வந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபார் பாத்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, இது எல்லாமே அவங்க சொல்லித்தராங்க. எஸ்எஸ்சிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போது. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் 100 மார்க்ஸுக்கு இங்கிலீஷ் இருக்கிறதுனால அதில் வந்து காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் வெக்காபுலரி, சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸு, கிராமரு, எரர் ஸ்பாட்டிங், இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் வர்றதுனால எனக்கு வந்து 60 மார்க் 70 மார்க் தான் மார்க் டெஸ்ட்டில் வருது. நம்ம 90 மார்க்குக்கு மேலே அந்த இங்கிலீஷில் வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த சேனலை ஃபஸ்ட்லேருந்து நம்ம எந்த ஏஜில் வேணாலும் கற்றுக்கலாம். எனக்கும் இதில் வந்து வவல்ஸ் கான்சோனன்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்தப்போ கொஞ்சம் ஐயோ நம்ம இவ்வளோ மோசமாக இருக்கோமே அப்படின்னு தோணுச்சு. பட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ படித்தா என்ன, எப்போ படித்தா என்ன, கிளியர் பண்ணுறதா நம்ம எய்ம் அப்படின்னு நினச்சிட்டு படித்தா கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களும் இங்கிலீஷில் வீக்காக இருந்தீங்கன்னா கவலைப்படாமல் ஏதாவது ஒரு சேனல் எடுத்து அந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தலை கொஞ்சம் எண்ணெய் வச்சேன். இன்றைக்கி எண்ணெய் வச்சே ஒரு 3-4 days ஆகிடுச்சு. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே படித்ததுக்கப்புறமா எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உட்காந்து இந்த சேரில் படிச்சுட்டே இருக்கிறது வந்து ஓவராக உடம்பு ஹீட் ஆகி ஹேர்ஃபால், ரொம்ப ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி என்ன வச்சு இன்றைக்காவது தலை குளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம எப்போ தான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போலேருந்து நம்மளை வந்து கேர் பண்ணுறது நம்ம மோஸ்ட் ஆஃப் த நம்ம யாருமே வந்து நம்மளை கவனிச்சிக்கிறது இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து நிறைய பாடி இஷ்யூஸ், லைக் வந்து உடம்பு ஹீட் ஆகுறதுலேருந்து ஹேர்ஃபாலு, அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்மு, அதுக்கப்புறமா வந்து முதுகு வலி, கை வலி, கால் வலிலாம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். டைம் வந்து 8:00 ஆகிடுச்சு. அதனால் போய் டீ போட்டு குடிச்சிட்டு வந்து எத்திக்ஸ் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து என்னோடய எத்திக்ஸ் நோட்ஸ். எத்திக்ஸ் நோட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிட்டர்மினன்ஸ், வேல்யூஸ்ன்னு இருக்கும் ஒரு சாப்டர். அந்த சாப்டரில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்குது, லைக் டிசிப்ளின், இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் வந்து கன்சைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெசிலியன்ஸ், இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும். மோரார்லஸ் எல்லாத்துக்குமே சேம் பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் பெர்ஸ்பெக்டிவ்ஸும் நம்ம கொடுக்குற டாபிக்ஸும் தான் வேறு மாதிரி இருக்குது. பட் அல்டிமேட் எய்ம் ஆஃப் தி வேல்யூஸ் என்னென்னா நல்ல விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுறது தான். ஸோ அதனால் எல்லா வேல்யூஸோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, அதுக்கு வந்து கரண்ட் எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக வந்து யாரெல்லாம் அந்த கேரக்டருக்கு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிளாக இருந்தாங்க, லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எம்பத்திக்கு வந்து மதர் தெரசா இருக்காங்கள அவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஷீட்டில் எழுதி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸாம் போகிறப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வேல்யூஸ் ஓரியன்டாக வந்து பிஒய்க்யூஸை பார்த்து அதுக்கு வந்து ஆன்சர் எழுதி பார்க்குறது, மென்டாஸ்ட்டை வந்து சைன் வாங்குறது, இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ஆன்சர் ரைட்டிங் பற்றி கேட்டிங்க, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களாம் என்ன தான் எழுதிட்டே இருக்கீங்களோ தெரியலன்ட்டு. மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் டாப்பர்ஸ் வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 3 மந்த்ஸ் ரொம்ப க்ரூஷியல், ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க ஃபார் யுவர் மெயின் ப்ரிப்பரேஷன். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஜிஎஸ்ல ஒரு பேப்பராக இருக்கட்டும், இல்லை ஆப்ஷனலில் உள்ள ஒரு செக்ஷனாக இருக்கட்டும், எவ்வளோ முடியுதோ கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கான டெஸ்ட்டும் எழுதி பார்த்துருங்க. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் உண்டான 3 மாதம் அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நீங்கள் அதிகமாக டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. மிச்சம் உள்ள சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணுறதுக்கும் வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் நோட்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் அந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்போலேருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸு, ஸ்டாட்டிக்காக உள்ள டாபிக்ஸ்க்கெலாம் நோட்ஸ் எடுத்து வைங்க. லைக் வந்து வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, அது வந்து விமனாக இருக்கலாம், சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை வந்து
நார்மலாக சொசைட்டியில் அதிகமாக இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுற ட்ரைபல்ஸு இவங்களை பற்றி இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கு. அவங்க என்ன தான் எவ்வளோ கொஷின் பேப்பர்ஸ் எவ்வளோ சிலபஸ் மாறினாலும் இவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இஷ்யூஸு இவங்களுக்காக கவர்மெண்ட் கொண்ட ஸ்கீமு இதெல்லாம் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து டேட்டாஸ், லைக் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி எழுதணும். அது நம்ம ஆன்சரை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். லைக் வந்து இந்தியாவில் இப்போ பாவர்ட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அதை வந்து எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, அந்த இண்டெக்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணுறது, அதுக்காக ஏதாவது கமிட்டி வந்துச்சுன்னா அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதி வச்சுக்கணும். ஸோ இது நோட்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்து அம்மாவுக்கு கடைக்கு போய் காய்கறியெலாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கரெக்டாக வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ செம்ம மழை வீட்டில். ஸோ வீட்டில் இல்லை, இங்கே எங்கள் ஏரியாவில் செம்ம மழைனா அட்டுச்சு நொறுக்குது. நல்ல வேலை வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து அம்மாவுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அம்மா எழுந்திரிச்சு டீ வச்சு கொடுத்தாங்க, இல்லை முறுக்கு போட்டு சாப்பிட்டேன். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த முறுக்கு போட்டு சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எத்திக்ஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. அம்மாவுக்கு வந்து போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமைன்றதுனால நாங்கள் இந்த சாமிக்கு விருதம் பண்ணுவோம். ஸோ அதனால் அம்மாவுக்கு வாங்கி வந்துட்டு இப்போ வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் எழுத போகிறேன். காலையில் ஷார்ட் ஹேண்ட் எழுதலை, அது எழுதணும், எழுத போகலாமா? ஸோ ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து 70s 80s 90s உள்ள பேசேஜஸ் தான். 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஆகஸ்ட்லேயே 150 வேர்ட்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாலும் எனக்கு வந்து இந்த இப்போது ஃபெப்ரவரியில் வரப்போகிற 180 வந்து இந்த 70s 80s 90s பேசேஜ் ஃபார் 150 வேர்ட்ஸ் இருக்கிறது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா இதில் வர வேர்டெல்லாம் இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க என்னோடய மென்டர். ஸோ அதனால் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா அம்மா கொஞ்சமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வந்து சமைச்சிட்டு இருந்தாங்க, சரி போய் நம்ம ஹெல்ப் பண்ணலாம், தனியாக சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் இந்த பீட்ரூட்டு சீவி தர்றது, அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியில் உள்ளதை வந்து கிண்டு விடுறது, அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து தர்றது, இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படிக்க உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் எழுதினேன். அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் நேரம் படி தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படித்தேன். ஸோ டைம் வந்து இப்போ 6:00 ஆகுது ஈவினிங். அதுக்கப்புறம் அம்மா டீ வச்சு குடித்தாங்க, அதெல்லாம் குடிச்சுன்னா இப்போ வந்து எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து December 9-10 எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 marks ஜிஎஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 50 marks வந்து இந்த வாட்டி நான் நினைக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் மேபி நிறைய கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து செஸ் ஒலிம்பியாடில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமாக, ரெண்டுத்துலேயுமே வின் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அப்புறம் நம்மளை சுற்றி நிறைய விஷயம் புதுசு புதுசாக நடக்குது. இது ரெண்டும் முக்கியமாக இதை பற்றின க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜான்வரியிலேருந்து படிக்கணும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஸ்டாட்டிக்காக கேட்குறாங்க, அதாவது ரொம்ப ஃபேக்சுவலாக கேட்குறாங்க. ஸோ நிறைய வந்து நம்ம யூபிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி இல்லாமல் இதுக்கு ரொம்ப ஃபேக்சுவலாக படிக்கணும். நான் ப்ரீவியஸ்லாம் பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது லைக் வந்து எமர்ஜென்சி எந்த டேட்டில் போட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டேட் வச்சு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட கேப்டன் யார், இந்த பிராண்டோட அம்பாசிடர், எந்த ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து அம்பாசிடராக இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபேக்சுவலாக. ஸோ அதெல்லாம் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் கமிஷன், 16th ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருந்தாங்கல்ல இந்த மந்த் ஜனவரியில் இந்த வருஷத்தோடு அது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் நான் நினைக்கிறேன், அதனால் அதெல்லாம் படிக்கணும். ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். நான் வந்து ஆலிவ் போர்டு அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் தான் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் PDF கொடுத்துட்டாங்க எஸ்எஸ்சிக்குனே. ஸோ அந்த PDF வந்து அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்லைனர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, www.olivebo.in அந்த வெப்சைட்டு. ஓகே,
புக்கை படிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் போய் தூங்க வேண்டிதான். கொஞ்சம் வந்து டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய படித்தேன், லைக் இங்கிலீஷு, எஸ்எஸ்சிக்காக யூபிஎஸ்சி நோட்ஸ் எடுத்தேன், அதுக்கப்புறம் கிளாஸ் இருந்துச்சு, அண்ட் தென் மறுபடியும் ஷார்ட் அண்ட் எழுதினேன், இவ்வளோ பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக ப்ரொடக்டிவாக போச்சு. நீங்கள் எல்லோரும் உங்கள் டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஐ மீட் யூ அகைன். டாடா பாய் பாய்.